फ्रेंड्स वेलकम टू राशि स्टडीज இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா ஐஐடி மெட்ராஸ் பத்தி உங்களுக்கு பார்க்கலாம் இதுல வந்து நம்ம இந்தியால என்ன ரேங்கிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாம எப்படி வந்து இங்க அட்மிஷன் வாங்குறது கோர்சஸ்லாம் என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும் இப்போ வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை வந்து உங்களுக்கு 1959ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்னையில இருக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன ரேங்கிங் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஏசியா யுனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து 125th ரேங்கிங் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம NIRF ஓவரால் ரேங்கிங் வந்து நம்ம லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி உங்களுக்கு நம்பர் 1ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏரியா ரேங்கிங்கும் நம்பர் 1ல இருக்கு அவுட்லுக் இந்தியா ஸ்டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் நம்பர் 1ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவுட்லுக் இந்தியாஸ் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் நம்பர் 1ல இருக்கு சோ இது வந்து ஒரு டாப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னே சொல்லாங்க இதுல எப்படி வந்து செலக்ட் பண்றாங்க அப்படினா இதுல வந்து ரெண்டு ஸ்டெப் process இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு ஜெய் மெயின் எக்ஸாம் எழுதணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாமும் எழுதணும் ஜெய் மெயின் எக்ஸாம்ஸ்ல நல்ல உங்களுக்கு மார்க்கிங் வெச்சிருந்தீங்கன்னா ஜெய் அட்வான்ஸ்ல குவாலிஃபை ஆவீங்க ஜெய் அட்வான்ஸ்லயும் நல்ல ஸ்கோரிங் இருந்ததுனா இந்த ஜோசா கவுன்சிலிங் மூலமா இந்த காலேஜஸ்ல சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா சோ உங்களுக்கு நல்ல கோர்சஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நல்ல ரேங்கிங் வெச்சிருக்கணும் ஓகே இதுல வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படினு பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து BR BTech இன் 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு இதுல வந்து aerospace engineering chemical engineering civil engineering computer science and engineering electrical engineering engineering physics mechanical engineering metallurgical and material engineering naval architecture and ocean engineering இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 இயர் டிகிரி புரோகிராம BTech and MTech dual degree programமும் இருக்கு இதுல aerospace engineering biological engineering and engineering designs இருக்கு அது மட்டும் இல்லாம MSc and BSc dual degree-ஆ இருக்கு இதுல வந்து biological science and physics இதுல கோர்சஸ்ல இருக்கு சோ நீங்க வந்து JEE எக்ஸாம்ல நல்ல ஸ்கோரிங் வெச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த காலேजेसல சேர்ந்து படிக்கலாம் அடுத்து வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு வந்து செமஸ்டர் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸ் வந்து 1,15,000 வருது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 29,250 வருது இதுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பேசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் வந்து 1,00,000க்கு கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியும் பி ஓபிசி கேட்டகரிக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 1,00,000லேருந்து 5,00,000க்குள்ள ஃபேமிலி இன்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் 2/3 ஆஃப் டியூஷன் ஃபீஸ் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்து மூணு பாகத்துல ரெண்டு பாகம் அவங்க குறைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால கண்டிப்பா நீங்க வந்து JEE எக்ஸாம்ஸ் எழுதினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் ஆகலாம் இந்த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அடுத்து வந்து இதுல யாரெல்லாம் வராங்க டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஆட்டோ போஸ்டான் கன்சல்டிங் குரூப் அடுத்து வந்து கோல்ட்மேன் சாக் ஐஎஸ்ஆர்ஓ ஜாக்கர் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் யூஎஸ்ஏ சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஎஸ்ஏ சாம்சங் செமிகண்டக்டர் ஊப்பர் இவங்க எல்லாருமே வராங்க ஸோ இது வந்து ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமைக்கு வாய்ந்த இடம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகி ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் இல்லாமல் வெளியிலே வர முடியாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பாக நீங்கள் JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லா கிளியர் பண்ணி நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட்டோட வெளியில் வாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்